சொந்தங்களே வணக்கம். இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கான தேவைகள் என்பது ஏராளம் இருக்கிறது. அந்த தேவைகளை பெறுவதற்கு நாம் அரசாங்கத்தை நாட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும்போது, நாம் அரசாங்கத்திட்டே நமக்கான தேவைகளை நாம் எப்படி கேட்டுக்கொள்வோம் பார்த்திங்கன்னா, மனு கொடுப்போம். அதாவது எனக்கு பட்டா தேவைப்படுகிறது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டு தேவைப்படுகிறது, இல்லை நடந்து போகிறது, எனக்கு சாலை தேவைப்படுகிறது, அப்படின்னா வீட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கழிவு நீர் பிரச்சனை இருக்குது, ஸோ இதெல்லாம் அகற்றித்தாங்க. இந்த மாதிரி நம்முடைய அன்றாட தேவைகளை நாம் அரசுக்கிட்ட வந்து நாம் வந்து கேட்கும் போது நாம் அதை எப்படி கேட்கிறோம் அப்படின்னா, ஒரு மனுவாக எழுதி தான் நம்ம கேட்போம். அப்போ நாம் கொடுக்கக்கூடிய மனுவுக்கு அரசாங்கத்திட்டேருந்து எப்படிப்பட்ட நம்மளுக்கு வந்து தீர்வுகள் கிடைக்கப்பெற வேண்டும் அப்படிங்கிறத நாம் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமாக இருக்குது. அதாவது ஒரு மனு கொடுக்குறோம் அப்படின்னா, அந்த மனுவுக்கு அரசாங்க தரப்பத்திலேருந்து எத்தனை நாளைக்குள்ள பதில் செஞ்சு கொடுக்கணும், அப்படியே செய்வதற்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ அவங்க என்ன நடைமுறையை ஃபாலோ பண்ணணும் இப்படிங்கிற ஒரு அரசாணை வந்து நம்முடைய அரசாங்கம் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த அரசாணையில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற முழு தகவல் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் முழு தகவல் வந்து கிடைக்கும். நிச்சயமாக இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்கள் எல்லாத்தையும் நான் பகிர்ந்துக்கிறேன். ஒரு மனு கொடுக்குறீங்க அப்படின்னா, அந்த மனுவில் இந்த அரசாணையை மேற்கோள் காட்டி நீங்கள் வந்து என்ன செய்யலாம்னா, நீங்கள் மனுவை கொடுக்கலாம். அதுக்கு கண்டிப்பாக இந்த அரசாணை வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஆகும். நிச்சயமாக கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் முழு தகவலும் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்கில் போகலாம். இந்த அரசாணையோட சுருக்கத்தை நம்ம பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு அலுவலக நடைமுறை நூல், அரசு அலுவலகங்களில் பெறப்படும் மனுக்கள், குறைதீர் மனுக்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான நடைமுறைகள், அறிவுறுத்தல்கள் வெளியிடப்படுகிறது. அலுவலக நடைமுறை நூலில் அத்தியாயம் 22:10-167(2) திருத்தங்கள் வந்து செய்து ஆணை வெளியிடப்படுகிறது. பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை அரசாணை எண் பார்த்திங்கன்னா 23/11/2018. ஸோ அன்றைக்கி தான் அந்த அரசாணை வெளியிட்டிருக்கிறாங்க. 1, அரசாணை நிலை எண் 99 மற்றும் நிர்வாக சீர்திருத்த நாள் பார்த்திங்கன்னா 21/9/2015 ஒரு அரசாணை சம்மந்தம் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது மேற்கொள் எதை காட்டுறாங்கன்னா, முதன்மைச் செயலாளர் மற்றும் வருவாய் நிர்வாக ஆணையர் அவர்களும் வந்து அவர்கள் வெளியே ஒரு கடித எண் வெளியிட்ருக்காங்க. அதோடய நாள் வந்து 13/2/2018 அன்னைக்கு அதை வெளியிட்டிருக்கிறாங்க. ஆணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே படிக்கப்பட்ட கடிதத்தில் தமிழ்நாடு அரசு அலுவலக நடைமுறை நூலுக்கு திருத்தங்கள் வெளியிட கோரும் முதன்மைச் செயலாளர் மற்றும் வருவாய் நிர்வாக ஆணையரின் கருத்துரிமை ஒப்புதல் அளித்து அதன்படி தமிழ்நாடு அரசு அலுவலக நடைமுறையில் கீழ்காணும் திருத்தங்கள் வெளியிடப்படுகின்றன. திருத்தம், மேலே குறிப்பிட்டுள்ள அலுவலக நடைமுறையின் நூலில் அத்தியாயம் 22 மனுக்கள் அவற்றை அனுப்புதலும் முடிவு செய்தலும் என்ற தலைப்பின் கீழ் 10(167)(2) ஏற்கனவே உள்ள துணை 10(1), (2), (3), (4) மற்றும் (5)க்கு பதிலாக கீழ்கண்டவை சேர்க்கப்படுகிறது. ஏற்கனவே 5 இருக்குது, ஸோ இப்போ 2 புதுசாக சேர்க்குறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1, குறைக்களைவு மனு பெறப்பட்ட நாள் இருந்து 3 நாட்களுக்குள் மனுவை பெற்றுக்கொண்டதற்கான ஒப்புகை உடனடியாக அனுப்பப்பட வேண்டும். அதாவது வந்துட்டு நம்ம அக்னாலஜ்மெண்ட் வச்சு நம்ம பதிவு தவால் அனுப்பினாலும் நம்ம மனுவுக்கு வந்து ஒப்புதல் சீட்டு அனுப்பணுங்கிறது தான் இந்த அரசாணையில் சொல்லப்பட்டிருக்கு. 2, பார்த்தீங்கன்னா, குறைகளைவு மனு பெறப்பட்ட நாளிலிருந்து அதிகபட்சமாக 1 மாதத்திற்குள் வந்து அந்த குறைகளை வந்து களையப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 3, குறைக்களவு மனுக்களை வழங்கிய குடிமக்கள் அரசு துறைகளை அணுகும்போது அவர்களது குறைவுகளை மனுவின் மீதான நடவடிக்கை தொடர்ந்து நிலையிலான அவர்களிடம் தெரிவித்தல் வேண்டும். அதாவது வந்து உங்களோட மனு என்ன நிலைமையில் இருக்குது, நாங்கள் எந்த அளவுக்கு அதை நாங்கள் ஆக்ஷன் எடுத்துருக்கோம் அப்படிங்கிற தகவலை மனுதாரர்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதேனும் காரணங்களால் மனுவை இறுதி செய்ய கூடுதல் கால அளவு தேவைப்படுகிற நேரில் குறைகளைவு மனு அளித்த நபர்களிடம் மனுவை இறுதி செய்வதற்கான நீட்டிக்கப்பட்ட கால அளவு குறித்து எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்க விட வேண்டும். அதாவது பார்த்திங்கன்னா, 1 மாதத்துக்குள்ளே அவங்க வந்து இந்த மனுவுக்கான தீர்வை பண்ணித்தரல அப்படின்னா கூடுதல் நாள் தேவைப்படுகிறது, அதாவது வந்து இந்த விஷயத்தை உடனே பண்ண முடியாது, கூடுதலாக வந்து நாள் தேவைப்படுகிறது அப்படின்னா அவங்க கடித வடிவில் அதை எழுதி மனுதாரர்களுக்கு கொடுத்து ஒப்புதல் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 5, பாருங்கள், மனுதாரின் கோரிக்கை ஏற்க இயலாத நேர்வில் அதற்குரிய காரணத்துடன் கூடிய பதிலை பாதிக்கப்பட்ட குடிமகனிடம் வரையறுக்கப்பட்ட கால அளவான 1 மாதத்திற்குள் தெரிவிக்கலாம். ஒரு மனுவுக்கு தீர்வு பண்ண முடியலை அப்படிங்கிற முடிவு இருந்துச்சு அப்படின்னா அதையும் வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா மனுதாரருக்கு தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது போக ஒரு கடிதம் வந்து அனுப்பியிருக்காங்க. அது சம்மந்தமாக அந்த கடிதத்தையும் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அந்த கடிதத்தோட எண் வந்து அவர் வந்து யாராருக்கு அனுப்பியிருக்காங்க, அனைத்து அரசு செயலாளர் சென்னைக்கு அனுப்பியிருக்காங்க, தலைமைச் செயலகத்தில் அனைத்து துறைகளுக்கும், அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து தலைமையத்தில் இருக்கக்கூடிய துறைகளுக்கு அனுப்பியிருக்காங்க, மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட நீதிபதி மற்றும் தலைமை நீதித்துறை நடுவர்கள் உள்ளிட்ட அனைத்து தலைவர்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வருவாய் நிர்வாக ஆணையர் சென்னை அவங்களுக்கு அனுப்பியிருக்காங்க, பதிவாளர் உயர்நீதிமன்றம் சென்னை 104 அனுப்பியிருக்காங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா செயலாளர் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் சென்னை 3க்கு என்ன செஞ்சுருக்காங்கன்னு அனுப்பியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, பொருள் போட்டு மனுக்கள் அரசு அலுவலகங்களுக்கு அனுப்பப்படும் குறைதீர் மனுக்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான நடைமுறைகள் அறிவுரைகள் வெளியிடுவது தொடர்பாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
பார்வையில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு அரசாணையை மேற்கோள் காட்டியிருக்காங்க. இந்த அஞ்சு அரசாணையுமே இந்த பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை வெளியிட்ட அரசாணைகள் தான். ஸோ இந்த அரசாணைகளை வந்து மேற்கோள் காட்டி தான் இங்கே கீழே பார்வை சொல்லியிருக்காங்க. பார்வை ஒன்று மற்றும் இரண்டில் காணும் அரசாணைகளில் அரசு அலுவலகங்களில் நேரடியாக மற்றும் மின்னஞ்சல் வாயிலாக பெறப்பட்ட குறைகள் மனுக்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்காக பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் குறித்து அறிவுறுத்தல் வெளியிடப்படுகின்றன அப்படி சொல்லிட்டு ஒன்று என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, பார்வை மூன்றில் காணும் கடிதத்தில் மேற்கூறிய அரசாணைகளில் வெளியிடப்பட்டுள்ள அறிவுறுத்தல்களை அனைத்து அரசு அலுவலகங்களும் தவறாது கடைபிடிக்குமாறும், அனைத்து அரசு அலுவலகங்களும் தங்களுக்கு கீழுள்ள சார்நிலை அலுவலகங்களுக்கு மேற்கூறிய உத்தரவுகளின்படி செயல்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கும்படி மீண்டும் அறிவுறுத்தல்கள் வெளியிடப்படுகின்றன. மூணு பாருங்க, இதனை தொடர்ந்து பார்வை நாளில் காணும் நீதி பேராணை மனு எண் போட்டு மனு எண்ணை போட்டிருக்காங்க. மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பிக்கப்பட்ட தீர்ப்பில் குறை களைவு மனுக்கள் பெறப்பட்ட நாளிலிருந்து அதிகபட்சம் 30 நாட்களுக்குள் குறிப்பிட்ட ஆணையுடன் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ள குறைகளை சரிசெய்ய சம்பந்தப்பட்ட அனைத்து அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தும் அரசாணையை வெளியிடுமாறு அறிவுறுத்தப்படுகிறது. ஏதேனும் சில காரணங்களால் கூடுதலாக கால அளவு தேவைப்படுமாயும் நீட்டிக்கப்படும் கால அளவு குறித்து முறையீடு செய்த நபருக்கு எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்கப்பட வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டது. அதன்படி அரசு அலுவலகங்களில் நேரடியாக மற்றும் இணைய வாயிலாக பெறப்படும் குறை களைவு மனுக்கள் மீது நடவடிக்கை எடுத்து தொடர்பாக பார்வை எஞ்சில் காணும் அரசாணை வாயிலாக கீழ்காணும் திருத்தி அமைக்கப்பட நடைமுறைகள் வெளியிடப்படுகின்றன. இந்த கடிதம் வெளியிடப்பட்டதுக்கப்புறம் தான் அந்த அரசாணை வெளியிடப்பட்டிருக்கு. அதனால் வந்து நம்ம ஏற்கனவே இந்த கடிதத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத அந்த அரசாணையிலே நான் படித்து காட்டிட்டேன். ஆல்ரெடி அதன் அடிப்படையில் தான் வந்துட்டு ஒரு அரசு நிர்வாகம் வந்து செயல்படணும், மனு கொடுத்த நாள்லேருந்து 30 நாட்களுக்குள்ள கண்டிப்பாக வந்து பதில் தரணும் அப்படிங்கிறது தான் இந்த அரசாணையோட முக்கிய நோக்கமாக இருக்குது. நீங்கள் இந்த கடித எண்ணை பயன்படுத்தி நீங்கள் மேற்கோள் காட்டலாம், அதாவது இந்த சுற்றறிக்கை வந்து அனுப்பப்பட்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி இல்லைன்னா நம்ம முன்னாடி காட்டின அந்த அரசாணையை கூட நீங்கள் மேற்கோள் காட்டி என்ன செய்யலாம்னா, நீங்கள் உங்களுடைய மனுவுக்கான தீர்வை நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். ஸோ இந்த ரெண்டு PDF நம்ம வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், உறவுகள் மறக்காமல் எடுத்து பயன்படுத்திக்கங்க. இது போன்ற நல்ல தகவல்கள் நீங்கள் தொடர்ந்து பெறணும்னா நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் நல்ல தகவலோடு வேறொரு காணொலி சந்திக்கிறவர்களே, நன்றி.